கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் தூத்துக்குடி அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் தூத்துக்குடியின் தந்தை என்று யார் அழைக்கப்படுகிறார் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ரூஸ் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து நம்ம தூத்துக்குடியின் தந்தை அப்படின்னு சொல்றோம். இவரோட சிலையை வந்து தமிழக அரசு வந்து இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை பத்தி மற்ற விஷயங்களை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம் சரிங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன், which act authorizes the use of inmate tracking devices அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. எந்த சட்டம் கைதிகளை கண்காணிக்கும் சாதனங்களை பயன்படுத்த அனுமதிக்கிறது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ நாலு சட்டங்கள் கொடுத்திருக்காங்க. எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடல் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் ஆக்ட் அப்படிங்கறத இந்த சட்டம் தான் வந்து அதுக்கான அனுமதியை கொடுக்குது. 2023 வந்திருக்கும். மற்ற சட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா, பிரிசன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1894 வந்திருக்கும், பிரிசனர்ஸ் ஆக்ட் 1900 வந்து நமக்கு வந்திருக்கும், கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் இந்த சட்டத்தை பத்தி நம்ம அதிகமா பார்த்திருக்கோம், 2022 வந்திருக்கு. ஸோ இந்த ரீசெண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கூட வெயில்ல போற அக்யூஸ்டுக்கு வந்து நம்ம டிராக்கிங் டிவைசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவுமே வந்து இந்த மாடல் பிரசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் ஆக்ட் அதுக்கு கீழே தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டிலையும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு சட்டங்கள் அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, பழைய சட்டங்களா இருக்கு, கலோனியல் எரால போடப்பட்ட சட்டங்களா இருக்கு. ஸோ அதை வந்து ரீவிசிட் பண்ணணும் அப்படிங்கிறத கைட்லைன்ஸா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ்லாம் இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க உங்க மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான நடைமுறைகளையும் தமிழக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாம். Which is the most polluted city globally as per Swiss's IQ air report அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சுவிஸின் IQ காற்று அறிக்கையின்படி உலக அளவில் மிகவும் மாசுபட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி தான். இவங்களோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, AQI அப்படிங்கிறது 2287 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கு. இது வந்து என்ன ஒரு பாதிப்பு சொல்றாங்க அப்படின்னா, WHO சொன்ன லிமிட்டோட 30 times வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல என்ன மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, பர்டிகுலேட் மேட்டர், இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், PM2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன டஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படிங்கிற இந்த விஷயம் தான் வந்து இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணதுல டெல்லி தான் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்ன பாத்தீங்கன்னா, தீபாவளி அது ஒரு காரணங்களா இருந்தாலும் முக்கியமான காரணம் ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாய கழிவுகளை டெல்லியை சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த கழிவுகளை போட்டு எரிக்கிறனால தான் டெல்லியோட ஏர் குவாலிட்டி அப்படிங்கிறது வருஷ வருஷம் இந்த நவம்பர் டு டிசம்பர் இந்த காலகட்டத்தில் வந்து மோசமாயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம இன்னமும் பனிக்காலங்கள் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அங்கே விசிபிலிட்டியே இருக்காது, ஸ்மாக் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம். இது இயர்லி நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்காக அரசாங்கங்களும் முன்னெடுக்கை பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ அடுத்த க்வெஸ்சனில் போயிடலாம். ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் கிரிக்கெட்டர் டு பி இண்டக்டட் இன் த ICC ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ICC ஹால் ஆஃப் ஃபேமில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று ICC ஹால் ஆஃப் ஃபேமில் ஒரு மூணு பேர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வீரேந்தர் சேவாக், இந்தியாவோட சேர்ந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அடுத்தது அரவிந்த டி சில்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கன் பிளேயர் ஒருத்தர். அதுக்கடுத்தது மூணாவதா டயானா எடல்ஜி அப்படிங்கிற இந்த பெண்மணியும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி ஆடட் இன் திஸ் லிஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நமக்கு கரெக்டாக ஆன்சர் டயானா எடல்ஜி அப்படிங்கிறவங்க தான். வேற ரெண்டு பேர் யாருன்னா, ஒன்னு அரவிந்த டி சில்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா பிளேயர், அடுத்தது வீரேந்தர் சேவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட பிளேயர் தான் மற்ற ரெண்டு பேர் சரிங்களா. சோ லாஸ்ட் க்வெஸ்சன், ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் இஸ் அப்சர்வ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரைபல் டேவை தான் வந்து நம்ம ஹிந்தியில ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படிங்கிறத சொல்றோம். இதை வந்து பிர்சா முண்டா அப்படிங்கிறவங்க நம்ம படிச்சிருப்போம், முண்டா ரிபல்லியன் அதெல்லாம் படிச்சிருப்போம். அவரோட பிறந்த நாளோட நினைவாக தான் இந்த விஷயத்த நம்ம 2021 இருந்து கொண்டாடிட்டே வரோம். 2021 தான் இதுக்கான அறிக்கையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நவம்பர் 15 தான் நம்ம அந்த ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். நாளைக்கு தான் அந்த டே. நாளைக்கு ஒரு புதிய திட்டமும் வரப்போகுது, அதை பத்தி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்த்துறோம். நாளைக்கு அடுத்த 5 க்வெஸ்சன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.